நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜிம் பெஞ்சு நம்ம வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு ஜிம்மு பெஞ்சு எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. நம்ம ஆன்லைன்லேயும் சரிங்க, கடையிலையும் சரிங்க, நிறைய பெஞ்சுங்க இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. நம்ம ஒரு ப்ராப்பராக வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு பெஞ்சு வேணும்னா நம்ம அதை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த பெஞ்சு பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதை நான் அப்போ வாங்கும்போது இதோட விலை வந்து 4500 ரூபாங்க. அந்த டைமில் நான் அந்த பெஞ்சை வாங்கும்போது அமேசானில் வாங்கினேன், அப்போ அது 4500 ரூபா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8500 ரூபா இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக நல்லா இருக்கு, இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போயே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ விலை கம்மியாக இருந்தது, 4500 ரூபாய்க்கு அந்த பெஞ்சு அந்த நேரத்தில் நல்லாவே ஒர்த்தாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட விலை 8500 ரூபா போயிட்டுருக்கு. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதோடய விலை, இப்போ இருக்கிற விலையெல்லாம் காட்டுறேங்க. ஆனால் நீங்கள் இந்த பெஞ்சை தான் வாங்கணும்லாம் கிடையாது, இதோட நல்ல பெஞ்செலாம் இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த அளவு இதில் இருக்கிற ஆப்ஷன் மாதிரி இருந்தாலே போதுமானதாக இருக்குங்க, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நிறைய பெஞ்சு இருக்கும் ஆன்லைனில், நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம வாங்க தேவையில்ல. அதாவது பார்த்து நம்ம கரெக்டாக தான் வாங்கணும். ஏன்னா விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா இந்த ரேஞ்செல்லாம் இப்போ பெஞ்சுங்க இருக்குங்க. அதில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அது இல்லாமல் அதில் வந்து நிறையா மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம காலுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுற அந்த ஒர்க் அவுட்லாம் கொடுத்து ஆப்ஷனோடு கொடுத்து பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஜிம்மில் வந்து ப்ராப்பராக நம்ம போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளால் இந்த காலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்தமாரி ஒரு பெஞ்சிலே அட்டாச் ஆகி வர எந்த ஒரு காலுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பெஞ்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம சீட்டில் டம்பிள் கரில் இல்லை கான்சன்ட்ரேஷன் கரில் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு இந்த பெஞ்சில் ஸ்பெஷலாக என்ன ஆப்ஷன் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இது ஏற்ற மாதிரியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பண்ணலாம். இந்த ரேக்கை இதை நம்ம வந்து ரேக்காக யூஸ் பண்ணலாம், பார்பல் ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு நான் காட்டுறேன். அது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு இதில் ஓட்டிக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் இருக்குன்றதுனால தான் நான் வந்து இந்த பெஞ்சை நான் வந்து வாங்கினேன். ஏன்னா நம்ம காலுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்லாம் வந்து வேஸ்ட்டு தான், நம்மளால் காலுக்கு சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, முக்கியமாக நம்ம வந்து பார்பல் ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ரேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம கீழே வந்து வெயிட் தூக்க தேவையில்ல, ஆல்ரெடி ரேக்கில் மேலே வெயிட் இருக்கும், நம்ம அழகாக தூக்கி அரைக்கலாம். அது எப்படி நான் காட்டுறேன். இப்போ நம்ம பெஞ்சு எப்படி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பெஞ்சோட இந்த பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும். பார்த்தீங்கனால தெரியும் என்னால் இந்த அளவு பிடிக்கவே முடியல, நல்லாவே திக்னஸாக இருக்குது. இதில் இருக்கிற எல்லா இரும்புமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எம்எம் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பைப்புனாவும் நம்ம வந்து அதிக வெயிட் யூஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம வந்து ஒரு பெஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டுக்கு வந்து 3 விதமான ஒர்க் அவுட் நம்ம போடும், ஃப்ளாட் பெஞ்சு, இன்க்ளைன் பெஞ்சு, லோயர் பெஞ்சு. இந்த 3 பெஞ்சுமே அந்த பெஞ்சில் வந்து இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி பார்த்தோங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா அது 3மே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வச்சா இது வந்து இன்க்ளைன் பெஞ்ச் ஆகிடும். இன்க்ளைன் பெஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படியே இதில் நம்ம கீழே படுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த பைசப்ஸ்க்கு வந்து நம்ம கர்ல் பண்ணலாம், ரெண்டு பக்கமும் நம்ம வெயிட் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து டிக்ளைன் ப்ரெஸ், இப்போ டிக்ளைன் பெஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த பெஞ்சில் வந்து 3 ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதேமாரி நிறைய பெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்படி ஷார்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்போ ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே லென்த்தாக இருக்குது, ஓரளவுக்கு லென்த்தாக இருக்குது. நிறைய பெஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வர லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும்போது நம்ம அதிக வெயிட்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க அந்த பைப்போட லென்த்தை குறைச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அப்படி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்தமாதிரி பெஞ்சில் வந்து நம்ம அதிக வெயிட்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது, நார்மலான வெயிட் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த லென்த்து வந்து நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 அடி ராடு தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து 5 அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 5 அடி ராடுது. இதை வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது, இதில் யூஸ் பண்ண முடியாது, இடிக்கும்.
இது வந்து இடிக்கும். இதில் வந்து 6 அடி ராடு தான் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நல்லா 6 அடி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பெஞ்சை வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நம்ம வந்து காலுக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ டிக்ளைன்லாம் நம்ம பண்ணுறோன்னா கால் வந்து இதில் நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது எதுவுமே அசையாது, இது அப்படியே தான் காலுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்லா லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெஞ்சை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குஷனிங்கமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இந்த பெஞ்சை 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குஷனிங் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதில் எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, நல்லா ஃப்ளாட்டாகவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே அப்படியே தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. எந்த ஒரு அழுத்தம் நம்ம கீழே புதஞ்ச மாதிரி இல்லை இதான மாதிரி அதுவுமே எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அந்த டைமில் வந்து இந்த பெஞ்சை வந்து 4500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்போ நல்லாவே ஒர்த்தாக இருந்தது, நல்லா நம்ம அப்பயே வாங்கிட்டோம் நான். இப்போ நம்ம போடுற ஒர்க் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு பைசப்ஸ் எல்லா ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீட்டில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறோம், வீட்டில் தான் செய்கிறோம். இந்தமாரி ஒரு பெஞ்சு இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட் நம்ம வந்து இந்த பெஞ்சில் செஞ்சுக்கலாம். அதனால் நம்ம ஒரு பெஞ்சை பார்த்து தான் வாங்கணும் நம்ம. ஏன்னா நம்ம எப்படி ஒரு பார்பல்லு ஒரு டம்பிள் பிளேட்டு எப்படி ஒரு அடிப்படையான ஒரு ஒர்க் அவுட்டுக்கு தேவையான ஒரு ஜிம் பொருளோ அதேமாரி ஒரு பெஞ்சு பெஞ்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையானது. இந்த பெஞ்சு இருந்தால் தான் நம்ம வந்து பெரும்பாலும் எல்லா மசிலுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஜெஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இந்த கேப்பில் வந்து நம்ம ராட் அப்படி வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது பைசப்ஸ் பண்ண போகிறோம், பைசப்ஸ் ஏதாவது பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அதேமாரி வந்து நம்ம வெயிட்டை போட்டு பார்பல் ட்ரோ டம்பிள் ட்ரோ பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு வெயிட் வைக்கிற கீழே வந்து ரேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பெஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து தாங்க வாங்கணும். என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர பெஞ்சுங்க எல்லாமே வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த பைப் லென்த்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பெஞ்சை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இதை இந்த இன்க்ளைன் டிக்ளைன்லாம் மாற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்குமே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ திக்னஸாக இருக்கான்னு பாருங்கள், நல்லாவே திக்னஸாக இருக்கும். நான் வந்து என்னோடய வெயிட்டு ப்ளஸ் வந்து நான் ஒரு 60 ஒரு 80 கிலோ நான் பெஞ்சுக்கு போட்டு இதில் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வெயிட்டுமே தாங்குது, நல்லாவே இருக்குது. 3 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுவுமே நல்லா இருக்குது. அதேமாரி நம்ம இதை வைக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரொபோஷனலாக வந்து கரெக்டாக வைக்கிற இடமும் நல்லாவே இருக்கும். அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பெஞ்சு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் நம்ம உள்ளே சொருவி அந்த இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியுமே இதில் கிடையாது. இதில் வந்து ப்ரொபோஷனலாக எப்படி ஒரு ஜிம்மில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஹோம் ஜிம் வைக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை நம்ம பார்த்து வாங்குறோமோ அதாவது ஜிம்மு இப்போ அந்த பெஞ்சை பொறுத்தளவுக்கு நம்ம அதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது சரியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிரும். அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பெஞ்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல பெஞ்சாக பார்த்து வாங்கிக்கிங்க. என்ன ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய் ரேஞ்சில், இல்லைனா அதிகபட்சம் ஒரு 7000 ரூபாய்க்கு மேலே ஒரு 10000 ரூபாய் ரேஞ்சில், இந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்து வாங்கினாலே நம்ம வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஞ்சாகவே பார்த்து வாங்கிட்டாங்க. இதை எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். இந்த பெஞ்சில் வந்து நம்ம எப்படி ரேக்காக ஷோல்டருக்கு இதுக்கெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு 2 கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பை நம்ம வந்து நம்மளுக்கு தேவை மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துக்கலாம், அப்படின்னா நம்ம இங்கே பேக் சைட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை அப்படி மாற்றிட்டு நம்ம இந்த சைடு கூட மாற்றிக்கலாம். அதாவது எப்படின்னா இந்த ராடங்க நம்ம அங்கே வைக்கிறோம், இதை நம்ம இப்படி இருந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்படி இருந்து எடுத்துக்கலாம், இது போய்க்கலாம், ஷோல்டருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்குவாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேக் சைட்லேருந்து கூட நம்ம திருப்பி வச்சே எடுத்துக்கலாம். நம்ம இங்கே நிற்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோன்னா இங்கேருந்து எடுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நம்ம தேவையான அளவு ரெண்டு சைடுமே பார்த்து ஒரே அளவு மாதிரி போடணும், மாற்றி மாற்றி போட்டுறது. நாலு ஹோல்ஸ் விட்ருக்கோம், இங்கே நாலு ஹோல்ஸ் விட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோல்டரு, நான் இப்போ ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா கீழேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இங்கேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டை போட்டு நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே ஸ்குவாடுக்கு வெயிட்டை நம்ம தூக்கிடுவோம், வெயிட் தூக்கி நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே இடம் நம்ம இல்லை இல்லை சொல்கிறேன், இந்தமாதிரி நம்ம எடுத்துக்கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம, நான் பெஞ்சு வாங்கும்போது நான் வந்து முக்கியமாக காலுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது, நான் காலை ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு பெஞ்சில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டாக இருக்காது. ஒரு ஜிம்மில் போயிட்டு நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. அதனால் நான் வேறு என்னமாரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சை நான் தரத்துக்கு ரொம்ப நாளாக தேடி இருந்தேங்க, ரொம்ப நாளாக தேடி நான் அந்த பெஞ்சை வாங்கியிருந்தேன். எனக்கு இந்தமாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஷோல்டர்லாம் இப்போ இந்த நம்ம ரூமில் செய்யும்போது கீழே வந்து தூக்கி செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி ஸ்குவாடுக்குமே நம்ம கீழே வந்து தூக்கி மேலே வச்சு அப்புறம் கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ரேக் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதனால் ஒரு பெஞ்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த லென்த்தை பாருங்கள். இந்த லென்த்து வந்து ஆறு அடி ராடு வைக்கிற மாதிரி பாருங்கள், ஆறு அடி ராடு வைக்கிற மாதிரி ரொம்ப இதோட ஷார்ட்டாக குறுகலாக வைக்க பார்க்காதீங்க. இந்த லென்த்து நல்லா இருக்கான்னு பாருங்கள், குஷனிங் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கால் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி காலை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அங்கே கொடுத்துருக்காங்களா அதையும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அதேமாரி வந்து பெஞ்சில் வந்து மூணு ஒர்க் அவுட்டும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்பர் ஜெஸ்ட்டு, லோயர் ஜெஸ்ட்டு, நார்மல் ஜெஸ்ட்டு, ஃப்ளாட் ஜெஸ்ட்டு, இந்த மூணுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள் பெஞ்சோட இதில் வந்து பேடு, குஷனிங் பேடு இருக்குது இல்லைங்களா, இது எந்த அளவு அகலமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா நம்ம ஜெஸ்ட்லாம் பண்ணும்போது பின்னாடி இடிக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம கை பின்னாடி போயிட்டு வரும்போது. இதுவுமே கரெக்டான சைஸில் இருக்க மாதிரி பார்த்துங்க. இதில் குஷனிங்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் இப்போ நம்ம வீட்டில் தான் எல்லா ஒர்க் அவுட்மே பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பெஞ்சு வாங்கினது 100% வந்து ஒர்த்தாகவே இருக்குங்க. அப்போ நான் 4500 கொடுத்து வாங்கினது நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு, 3 வருஷமாக அந்த பெஞ்சில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பெஞ்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை பார்த்து வாங்குங்க. இந்த பைப்போட திக்னஸ் நல்லா, முன்னாடியே சொன்ன மாதிரி பைப்போட திக்னஸ் நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கிங்க. இந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க. அதேமாதிரி நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ராடை வந்து நம்ம இந்த ராடை நம்ம மாற்றி வைக்க போகிறோம். மேலே வச்சா இன்க்ளைன், கீழே வச்சா டிக்ளைன்னு நான் சொன்னோம்ல, இது வந்து எவ்வளோ ப்ரொபோஷனலாக நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு பெஞ்சு வாங்குறீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சின்னதாக ஒரு பைப் மாதிரி இருக்கும், நம்ம உள்ளே விட்டு நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா உடையிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது, அது கீழே கட்டாயி உடஞ்சிரும், நம்ம வெயிட்டை தாங்காது, அந்தமாரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெஞ்சு ஒன்று செஞ்சு வச்சுருவாங்க, 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு பெஞ்சு ஒன்று செஞ்சு வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த இரும்பு பார்த்தா எந்த ஒரு குவாலிட்டியும் இருக்காது. நீங்கள் அதில் ஒரு எவ்வளோ ஒரு 20 கிலோ 30 கிலோ யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நல்லா அதிக வெயிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சு உடஞ்சிரும். அது நிறைய பெஞ்சு உடஞ்சி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பெஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்து தான் வாங்கினேன், நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் ஒரு பெஞ்சை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பெஞ்சு நல்லாவே இருக்குது, நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த வீடியோவில். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஒரு வேறு ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.